தன்னுடைய பொருள்களவை சார்ந்துள்ள பொதுவை விட்டு சரியாக நடைபெயிலும் தனியான தன்னுடத்து சரியான காலமுக்கு இருந்ததில் இதோங்கிறது இருந்ததில் இயங்கி வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். நடிகர் அஜித்குமார் நடித்த துணிவு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த துணிவு படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ரெட்ஜைன் மூவிஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களும் இதை இன்னைக்கு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. போஸ்டரில் ரெட்ஜைன் மூவிஸ் தான் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை வாங்குது அப்படிங்கிற மாதிரியும், பொங்கல் 2023 படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸுக்காகவும் சேட்டலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவிக்காகவும் போயிருக்கிறதாகவும் அந்த போஸ்டர்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தளபதி விஜய் நடித்த வாரிசு படமும் பொங்கலுக்கு வரதால் தமிழ்நாட்டில் தளபடமும் தளபதி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறது ரெண்டு ரசிகர்கள் மத்தியிலையும் பெருத்த மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் கூடயும் அங்கே இருக்கிற டாப் 2 எக்ஸிக்யூட்டர்ஸ் கூடயும் நிற்கிற ஃபோட்டோ ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லைகா கூட ரெண்டு படம் ஒப்பந்தமாயிருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதில் முதல் படத்தோட பூஜை வந்து நவம்பர் 5ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் படத்தோட டேரக்டராக சிபி சக்கரவர்த்தி இருக்கவும் அதிக வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் இதோட எந்த அஃபிஷியல் நியூஸுமே நமக்கு வரல. அஃபிஷியல் நியூஸ் கிடச்சோடனே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து தேவரான நாட்டம் அப்படிங்கிற வீடியோ சாங் அவங்க அஃபிஷியலாகவே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ சாங் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் படம் ஆன்லைன் ஓடிபியான அமேசான் பிரைமில் இன்றைக்கி டேரக்டாகவே ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஆனால் இதை அவங்க ரெண்டுக்கு தான் விட்டுக்கிறாங்க. அதாவது 199 ரூபாய்க்கு அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் 30 நாளுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்ம எப்போ தொடங்குறோமோ அப்போ இருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த படத்தை பார்த்து முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. ஆனால் இந்த படம் அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்றைக்கு ஃப்ரீயாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. ஆனாலும் இது எப்படியும் அடுத்த வாரம் நவம்பர் 4 இல்லை 5ஆம் தேதி அமேசான் பிரைம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே டெலிகாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடிகர் ஹரிஷ் கல்யாண் தன்னோட ஃப்ரெண்டு நர்மதா என்பவரை திருமணம் பண்ண போகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அவங்களோட திருமணம் இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கு. அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஷேர் ஆச்சு. அதனால் திரைப்பிரபலங்கள் நிறையா பேரும் ஹரிஷ் கல்யாணுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. வருவேன் படத்திலிருந்து வீரா சூரா வீடியோ சாங் இன்றைக்கி அஃபிஷியலாகவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ், செல்வராகவன், யோகி பாபு, இந்துஜா நடித்த இந்த படத்தை செல்வராகவன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசைமைச்சிருந்தார். இப்போ இந்த படத்திலிருந்து வீரா சூரா சாங்கோட வீடியோ சாங் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்கிற ருத்ரன் படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ருத்ரன் படத்தில் ராகவா லாரன்ஸ் கூட பிரியா பவானிசங்கர் மற்றும் சரத்குமார் ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கிறாங்க. நாளைக்கு ராகவா லாரன்ஸோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகும் அவங்க ஒரு போஸ்டர் மூலமாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது ஜிவி பிரகாஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செல்வன் லீடா நடிச்சிருக்கிற நித்தம்புரு வானம் படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரால் நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி இணைஞ்சு இன்றைக்கு நைட்டு 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அசோக் செல்வனுக்கு ஜோடியா, ரித்து வர்மா, அபர்ணா பாரலமுரளி மற்றும் ஸ்வாத்மிகா 3 ஹீரோயினும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ரா கார்த்திக் டேரக்ட் பண்ணிருக்கிற இந்த படம் வர நவம்பர் 4ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சசிகுமார் நடித்த நான் மிருகமாய் மாற படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. கழுகு படத்தை எடுத்த சத்யசிவா தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சசிகுமார் கூட ஜோடியாக ஹரிப்ரியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ராந்த் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது ஜிப்ரான். இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நடிகர் விஜயாண்டனி நடிக்கிற தமிழரசன் படம் நவம்பர் 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாபு யோகேஸ்வரன் அவர் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் விஜயாண்டனிக்கு ஜோடியாக ரம்யான மிஷன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர் சுரேஷ் கோபியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இவர் கூட கஸ்தூரி, யோகி பாபு எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இசைஞானி இளையராஜா. இன்றைக்கி நடிகை வாணி போஜனோட பிறந்தநாளை முன்னிட்டு மிரல் படத்திலிருந்து வாணி போஜனோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிரல் படத்தில் பரத்துக்கு ஜோடியாக வாணி போஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 11ஆம் தேதி திரைக்கு வருது. நடிகர் சந்தோஷ் பிரதாப் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இணைந்து நடிக்கிற கொன்றால் பாவம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் இவங்க கூட சேர்ந்து ஈஸ்வரி ராவோ, சார்லி, மனோபாலா மற்றும் சென்றாயன் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. தயால் பத்மநாபன் டேரக்ட் பண்ணுற இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது சாம் சிஎஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே கமெண்ட்ஸ்லையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி சினிமா நியூஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.